இன்றைக்கி நாம் ரிஷபராசிக்கு 2023 ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் 12 வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். இந்த 12 வீட்டில் குரு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் முழு சுக நன்மையை தான் தருவார். 12 குரு அப்படின்னா என்ன அப்படின்னா சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவர் பார்க்கக்கூடிய வீடு 4 வீடு, 6 வீடு, 8 வீடு, 4 வீட்டை அவர் பார்க்கிறார். என்ன நடக்கிறது, என்னையா செலவு பண்ணும், எதையாவது பண்ணலாமே, சம்பாரித்து சம்பாரித்து எல்லாத்தையும் பேங்கில் போட்டு என்ன பண்ண போகிறோம், நல்லா செலவு பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். நல்ல செலவாக இருந்தால் நன்மை தான். அடுத்து 6 வீட்டை பார்க்கிறார். எவ்வளோ முக்கியம் அப்படின்னா 6 வீடு அப்படிங்கிறது உங்களுடைய ஹெல்த்து. சில பேருக்கு ரொம்ப நாளாக ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கும், குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட தொல்லைகள், அப்புறம் லங்ஸில் தொல்லைகள், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய காலம் அது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், இது ரொம்ப நல்ல விஷயம். கடன் தொல்லை, அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவசரத்துக்கு எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பீங்க, கூடுதல் வட்டியில் மீட்டர் வட்டியில் வாங்கினா அப்படின்னா அந்த தெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும். நான் சொல்கிறது கூடுதல் வட்டி, அந்த மாதிரி சில நேரங்களில் வாங்கியிருக்கலாம், இல்லை நண்பர்களில் கைமாற்றா வாங்கியிருக்கலாம். இதையெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகிறது. அது எப்படி உருவாகுது அப்படின்னா சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நல்ல விஷயத்து தானே செலவு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 8 வீட்டை அவர் பார்ப்பதால் நஷ்டங்கள் ஏற்படாமல் தவிர்க்கிறது. எப்போதுமே வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் 8, 9, 12. அப்போது 8 வீடு என்பது வெளிநாட்டு பயணங்களுக்கான ஒரு உதவிகளை தரும். 12 வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு எண்ணம் ஏற்படும், ஏற்படுவதுங்கிறது இயற்கை. ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிருப்பீங்க. இப்போது தொழில் தொடங்கலாமா, இதில் ஒரு கேர்ஃபுல் அனலைசிஸ் ரிக்வயர்ட் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம ரிஸ்க் பாயிண்ட்டோட தொழில் தொடங்கும் பொழுது இந்த காலம் கொஞ்சம் சோதனையை தரும், அதனால் கொஞ்சம் தள்ளி போடுவதுங்கிறது நல்லது. சில நேரங்களில் சில தொழில்கள் எனக்கு 1 வருடம் கழித்தோ இல்லை 1.5 வருடம் கழித்தோ தான் எனக்கு நல்ல பலன்களே தரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இந்த பீரியடில் அட்லீஸ்ட்னலாக எந்த ஒரு வரவும் வராது. இப்போனா 12 இடத்துல ஏற்கனவே ராகு உட்காந்துருக்கிறாரு, ஏன்னா அக்டோபர் இறுதி வரைக்கும் இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் குருவும் அந்த இடத்துல நுழையும் பொழுது மன சஞ்சலங்கள் என்பது பெருவாரியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்கும். எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இதையெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மார்க்ஸ் அதில் வரும். அது வந்து நான் சொல்கிறது ஐஏஎஸ், இந்த குரூப் 2 இல்லை குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்குங்கல்ல, அந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லை பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு நிலை ஏற்படுத்தி தரும் இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் இருக்கும், என்ன அப்படின்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையோடு நிற்கும். திருமணம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் முடிவாகாமல் கொஞ்சம் இழுவையாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் பெரும்பாலான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது, குறிப்பாக குட் ஹெல்த் இஸ் த வெல்த், அது வந்து ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அருமையாக நடக்கிறது. சில பரிகார முறைகளை நீங்கள் கரெக்டாக எடுத்து செயல்படுத்தும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த பரிகார முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா குருவினுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஆலங்குடி, அது வந்து குருவினுடைய டெம்பிள், அங்கே போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் பிரதோஷ கால வழிபாடுகள் செய்யுங்கள். ஒவ்வொரு பிரதோஷமும் முடிகிறதுக்கு முன்னாடி மாதத்துக்கு 2 பிரதோஷம் வரும், அது ஏதாவது 1 பிரதோஷமாவது அந்த மாதிரி ஏதாவது பிரதோஷத்துக்கு வந்து நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நல்ல பலனை வந்து நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இது ஒரு நல்ல காலம்தான், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. ஆனால் வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது சில பேருக்கு யூஸ்வல் இன்க்ரிமெண்ட் வரும், சில பேருக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாம். அதனால் அந்த வருவாய்க்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அருகில் உள்ள குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் உங்கள் காரியங்கள்லாம் செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
இன்னும் மென்மேலும் வெற்றியடையலாம்.